ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சத்யபாமா யூனிவர்சிட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த யூனிவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் மூலியமாக தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாக்கால் கிரேட் ஏவும் வாங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு, போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸு, டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங்கில், ஆர்கிடெக்சரில், டென்டலில், ஆர்ட்ஸில், காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் இதிலலாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஆர்க்கு, பிடெஸ், பி ஃபார்மா, டி ஃபார்மா, பிஎஸ்சி, பிடிஎஸ், எல்எல்பி, பிஏ ப்ளஸ் எல்எல்பி, அது ஹான்ஸில், பிபிஏ ப்ளஸ் எல்எல்பியும் ஹான்ஸில், பிகாம் ப்ளஸ் எல்எல்பி ஹான்ஸில், அப்புறம் பிபிஏ, பிகாம், பிஏ, எம்டெக், எம்ஆர்க்கு, எம்பிஏ, எம்டிஎஸ், எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி இந்த கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியும் செலெக்ஷன் கிரைட்டீரியாவும் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிடெக்கு பார்த்திங்கன்னா 2.45 lakhs ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா 4.05 lakhs டோட்டல் ஃபீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2.03 lakhs டோட்டல் ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபிஏக்கு 2.65 lakhs டோட்டல் ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா 4.83 lakhs டோட்டல் ஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாம்க்கு பார்த்தீங்கன்னா 3.35 lakhs டோட்டல் ஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎஸ்க்கு 4.5 lakhs ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், பார்த்துக்கோங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லைப்ரரி இருக்காங்க. அதில் வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60,000 புக்ஸு, 334 நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 5 boys hostel, 5 girls hostel இருக்காங்க. ரொம்பவே ஸ்பேசியஸான ரூம் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஹாஸ்டல்லன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி, ஐஎஸ்டி இருக்கான், டெலிஃபோன் இருக்கான், ஸ்டடி ரூமு, ஏடிஎம், மெடிக்கல் லேப், ஓப்பன் ஏரு, தியேட்டரு, அப்புறம் ஜிம், யோகா, டான்ஸ் கிளாஸ், ஜூஸ் சென்ட்ரு, லாண்ட்ரி, சலூனு, ட்ரெயின்ஸ் ரிசர்வேஷன் ஃபெசிலிட்டி, கம்ப்யூட்டர் லேப், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டன் கோர்ட்டு, பாஸ்கெட் பால் கோர்ட்டு, கிரிக்கெட் கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்ட், டென்னிஸ் கோர்ட்டு, 400 meter ட்ராக், வாலிபால் கோர்ட்டு, ஹாண்ட்பால் ஃபீல்டு, கொக்கோ கோர்ட்டு, கபடி கோர்ட்டு, த்ரோபால் ஃபீல்டு, ஹாக்கி கிரவுண்ட், டேபிள் டென்னிஸ் இது எல்லாமே இருக்காங்க. நிறைய லேப் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் என்னென்ன லேப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்காம், ஒய்ஃபை கேம்பஸ் இருக்காம், மியூசிக் ரூம் இருக்காம், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஆடிட்டோரியம், டான்ஸ் ரூமு, ஆடியோ விஷுவல் ஹால்ஸ், பேங்க் அண்ட் ஏடிஎம், டே கேர் சென்டர் இது எல்லாமே இருக்காங்க. உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெடி சொல்லியிருக்கேன், யூஜி, பிஜி அண்ட் பிஹெச்டி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தாங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஜேஇஇ மெயின், என்ஏடிஏ, எம்ஏடி, சிஏடி, எக்ஸ்ஏடி, சிஎம்ஏடி, யூனிவர்சிட்டி லெவலில் SA-EEE. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ, ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.